ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய கிருபையினாலே ஆண்டவர் கடந்த 10 மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 11வது மாதம் நவம்பர் மாதம் காலை அதிகாலை ஸ்தோத்திர ஜபத்தில் கலந்து கொள்ளும்படி தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த மாதத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வைத்து தர வேண்டும், நம்முடைய குடும்பத்திற்கு ஆசீர்வைத்து தர வேண்டும். சரீரத்திலே, பொருளாதாரத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, அப்பத்திலே, தண்ணீரிலே தேவ பிரசன்னத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மை நடத்தும்படி இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நாம் நோக்கி நாம் பார்ப்போம். உண்மையாக பாருங்க, காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த மாதத்திற்கு வேண்டிய கிருபைகளை இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பாராக. காலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படியே முழங்கால் படியிட்டு, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீர் இல்லாமல் இந்த மாதத்திலே ஒரு நன்மையும் நான் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த மாதத்திலே எனக்கு முன்பாக, என் குடும்பத்திற்கு முன்பதாக, என் பிள்ளைகளுக்கு முன்பாக, நம்முடைய சமூகம் கடந்து போகட்டும் என்று சொல்லி தாழ்மையோடு கண்களை மூடி நாம் ஜோபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை எதிர்பாருங்க. தேவ பிரசன்னம்தான் தடைகளை மாற்றும். தேவ பிரசன்னம்தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஓபேத்எதோமுடைய வீட்டிலே 3 மாதம் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. ஆண்டவர் ஓபேத்எதோமையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்த கர்த்தர் தாமே. இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னத்தாலே, உடன்படிக்கையின் பெட்டி ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்பும்படி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நீர் வரும்போது குறைவுகள் மாறும் இயேசுவே, நிறைவான ஆவியானவரே. நீர் வரும்போது குறைவுகள் மாறும், எல்லாரும் கரங்களை உயர்த்தி. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியம். அப்பாவை நோக்கி பார்த்து, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான 11வது மாதத்திலே காலை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு வாருமே, நீர் எங்களுக்கு வேண்டுமே, நீர் எங்களுக்கு போதுமே. இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிற இந்த மாதமாக இந்த மாதத்தை கர்த்தர் மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திலே உட்கார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புவீராக, உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புவீராக, உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்புவீராக, உம்முடைய பலத்தால் எங்களை நிரப்புவீராக. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் என்னை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். சில பாடல்கள், நன்றி செலுத்துகிற பாடல்களை பாடி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களிலே 15வது பாடல், தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்து, நம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்திய நிதம் நம்மை வழி நடத்தும் என்ற பாடலை பாடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். 15வது பாடல். தேவனை துதித்திடுவோம்,
அநேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோ. அல்லேலூயாவோய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோ. கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே பாடுவோம். கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. நம் கால்களை கண்மலையின் மேல் நம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்திய நீதம் நம்மை வழி நடத்தும். தூய தேவர் துதித்திடுவோம். நேயமாய் நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். அவர் கரத்தை பிடித்து கொண்டே அவர் கரத்தை பிடித்து கொண்டே பரிசுத்த பாதையில் நடத்திடுவோம். தூய தேவ துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே. அல்லேலூயா ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வயதாகும். புது நன்மையால் புது பலத்தால் பாடுவோம். புது நன்மையால் புது பலத்தால் நிரப்பிய நம் வாயும் திருப்தியாகும். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். ஒரு முறை கூட நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதை சொல்லுங்க. நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. கண்மணி போல் கடைசி வரை கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். ஆண்டவருக்கு மகிமையாக இன்னொரு பாடலை பாடுவோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையுமே உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை. விசுவாசத்தோடு இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய வசனத்தை நம்பி அவருடைய வார்த்தையை நம்பி அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த மாதத்திலே உம்மாலே கூடாத காரியமும் ஒன்றுமே இல்லை. எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக, என் சபைக்காக எல்லாவற்றையும் செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அங்கே என்னென்ன அற்புதங்கள்லாம் நடந்திருக்கிறது என்று கீழே ஃபாதர் அவங்க அழகாக எழுதியிருக்கிறாங்க. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே. இயேசு நாமத்தில் உம்மாலாகும் எல்லாம் ஆகும் என்ற பாடலை பாடி ஆண்டவருக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. விசுவாசத்தோடு
ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல அகிலம் அனைத்தையுமே உண்டாக்கி ஆளுகிறீர் அகிலம் அனைத்தையுமே உண்டாக்கி ஆளுகிறீர் ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல அப்பாவை பார்த்து சொல்லுங்க எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி உம்மாலாகும் எல்லாமாகும் இந்த மாதத்திலே உம்மாலாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல அலங்கார அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில் சர்வ வல்லவரே அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில் விசுவாசத்தோடு உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல கோளும் கோளும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு பெருக செய்தீர் பெரும் கூட்டமா பிழைக்க சென்றார் யாக்கோபு பெருக செய்தீர் பெரும் கூட்டமாய் தெய்வமே உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகாதது எதுவும் இல்ல ஆகாதது ஆகாதது எதுவும் இல்ல உம்மாலாகாதது எதுவும் இல்ல கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டே கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றே கரம் பிடித்து தூக்கிவிட்டே உம்மாலாகும் எல்லாமாகும் தெய்வமே உம்மாலாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல ஆகாதது ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாரும் சேர்ந்து எல்லாமாகும் எல்லாம் உம்மாலாகும் எல்லாமாகும் அந்த விசுவாசத்தோடு முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போ உம்மாலே ஆகும் ஆண்டவரே உம்மாலே ஆகும் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். முழங்கால் படியிட்டு ஒரு முறை நல்ல விடுதலையோடு குடும்பமாக சேர்ந்து ஆண்டவருக்கு ஒரு முறை நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, கடந்த 10 மாதம் முழுவதும் எங்களுக்கு நீர் நல்லவராகவே இருந்தீர். ஆண்டவரே, எல்லா விதங்களிலும் எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக கடந்து போனீர். ஆண்டவரே, தடைகளை மாற்றினீர். ஆண்டவரே என்று சொல்லி ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவருக்கு ஒரு 10 நிமிடம் ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடந்த மாதம் 10 மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்தீர். அப்பா, எங்கள் ஜெபங்களை கேட்டீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. பதிலை கொடுத்தீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. பாதுகாப்பை கொடுத்தீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. விக்கணங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய சட்டைகளில் நிழலிலே எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. தனிப்பட்ட விதங்களிலே எங்களுக்கு எனக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. திருச்சபை மக்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. வேலைகளை ஆசீர்வதித்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பல ஆண்டவரே ஆயிரங்களை பணங்களை கரங்களிலே கொடுத்தீரே ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல ஆண்டவரே, கடந்த 10 மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல நீர் சுமந்தீரே ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய தயவுகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிக்க வைத்தீரே, அதற்காக நன்றி. துதிக்க வைத்தீரே, நன்றி ஆண்டவரே. வேதம் வாசிக்க வைத்தீரே, நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க வைத்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாமே உம்முடைய கிருபையப்பா, எல்லாமே உம்முடைய கிருபையப்பா, எல்லாமே உம்முடைய கிருபையப்பா, எல்லாமே உம்முடைய கிருபையப்பா. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நாங்கள் மறந்த வேலை, எத்தனையோ வேலைகளை நாங்கள் மறந்திருக்கிறோம், ஆனால் நீர் எங்களை மறக்கவில்லை ஆண்டவரே. எங்கள் சபையை நீர் மறக்கவில்லை ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கண்மணி போல எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாதம் கல்லில் இடறுகிறது என்று சொல்லும் போது உமது கரத்தை கொண்டு ஆண்டவரே எங்களை தூக்கி சுமந்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பெரியவராய் இருந்து நடத்தினீர், குடும்ப தலைவராய் இருந்து நடத்தினீர், சபையின் பிரதான மேய்ப்பராய் இருந்து எங்களை நடத்தினீர் நீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை பாடுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே. துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். சபையோராய் பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உளையான சேற்றி நின்று எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே, உளையான சேற்றி நின்று எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினி, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினி, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினி. எத்தனையோ முறை துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினி. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதி
துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? இந்த 11வது மாதம் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? சுகம் ஜீவன் பலன் தந்து காத்திரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. சுகமும் பலன் தந்து காத்திரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே? உம்மை துதிக்காமல் துதிக்காமல் யாரை நான் துதிப்பே? துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா, துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் நான் பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே? கிருபையே கிருபையே, ஆண்டவருடைய கிருபையை நினைத்து. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, ஒரு முறை கூட. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. அல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனைக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், துதிகளுக்கு பாத்திரர். அல்லேலூயா. இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா தடைகள் விலக கொஞ்ச நேரம் விடுதலையோடு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது. ஸ்தோத்திரத்தினால் கிருபைகள் பெருகும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். பெரிய தெய்வமே உம்மை துதிக்கிறோம், உயர்ந்த தெய்வமே உம்மை துதிக்கிறோம், மாசற்றவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவரே உம்மை துதிக்கிறோம், தடைகளை மாற்றுகிறவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வலுவாதபடி எங்களை காக்கிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உன்னதமானவர் இயேசு, உயர்ந்தவர் இயேசு, பரிசுத்தமுள்ளவர் இயேசு, மாறாதவர் இயேசு, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் இயேசு, என் பரிகாரி இயேசு, அப்படி சொல்லி சொல்லி ஆண்டவரை ஆராதிங்க. என் இரட்சகர் இயேசு, என் அடைக்கலம் இயேசு, என் கோட்டை இயேசு, என் தஞ்சம் இயேசு, இந்த மாதத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர் இயேசு, என் பரிகாரி இயேசு. சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் இயேசு என் பரிகாரி, இயேசு என் இரட்சகர், இயேசு என் மேய்ப்பர், இயேசு என் வழிகாட்டி, இயேசு என் கண்மலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை. தேவாதி தேவனே, தேவாதி தெய்வமே, உம்மை நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம், உமக்கு மகிமையை செலுத்துகிறோம், உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவர் எங்கள் ஆண்டவர். ஹல்லேலூயா
ஹalleluya ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இயேசு மரணத்தை ஜெயித்தவர் பாதாளத்தை வென்றவர் பிசாசை சிலுவையிலே ஜெயித்தவர் ஹalleluya ஹalleluya கர்த்தர் 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 எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவராய் இருக்கிறீர் ஹalleluya மகிமை 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 ஹalleluya 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 நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்முடைய வீடுகளிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் அவர் யோசனையில் பெரியவர் செயல்களிலே வல்லவராய் இருக்கிறார் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஹalleluya அவரை ஆராதிப்போம் யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 கண்மணி போ காப்பவரே ஆராதனை ஆராதனை பழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை என்னை கழுகு போல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 ஒருமுறை கூட கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை பழுது போல சுமப்பவரே அந்த விசுவாசத்தோடு அப்பாவை பார்த்து சொல்லுங்க ஆராதனை என்னை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை இன்னொரு முறை கூட என்னை கழுகு போல கழுகு போல ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 உள்ளத்தின் ஆழத்தில் என்னை கழுகு போல சுமப்பவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அந்த வாக்கு கொடுத்தார் கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகளின் மேல் சுமப்பது போல இதுவரை உங்களை சுமந்து வந்தேன் 20 லட்சம் மக்களை ஆண்டவர் சுமந்து வந்தாரே 20 லட்சம் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாரே 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் போஷித்தாரே அந்த தேவன் இந்த மாதத்திலே நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார்
விசுவாசத்தை அவர் மேல் வைப்போம், விசுவாசத்தை அவர் மேல் வைப்போம். ரட்சித்த நாள் முதல் கொண்டு இந்த நிமிஷம் வரையும் ஆண்டவரே, ஒரு கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போலதானே எங்களை சுமந்து வந்திருக்கிறீர். தொடர்ந்து எங்களை நீர் சுமப்பீர் ஆண்டவரே என்று சொல்லி, என்னை சுமப்பீர் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தில் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். கரம் பிடித்து நடத்துவா கண்மலை மேல் நிறுத்துவா, கரம் பிடித்து நடத்துவா கண்மலை மேல் நிறுத்துவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் நேச தேற்று, ஒரு போதும் கைவிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. இந்த 11வது மாதத்திலே ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார், ஒரு தேற்றுவது போல். முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு தேற்றுவது போல் என் நேச தேற்று. ஒரு முறை கரம் பிடித்து, கரம் பிடித்து நடத்துவா கண்மலை மேல் நிறுத்துவா, கரம் பிடித்து நடத்துவா கண்மலை மேல் நிறுத்துவார், ஒரு தேற்றுவது போல் என் நேச தேற்றுவா, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவா. அல்லேலூயா, அல்லேலூயா, உங்களை மறந்து ஆண்டவரை ஆராதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலையின் மேல் நிறுத்துவார். அந்த விசுவாசத்தோடு இருப்போம். அன்பான ஆண்டவரே, வருஷங்கள் மாறிக்கொண்டு போகும், மாதங்கள் மாறி மாறி போய்கொண்டே இருக்கும், ஆனால் எங்களை கரம் பிடித்த ஆண்டவர் நீர் ஒருபோதும் மாறாதவராய் இருக்கிறீர். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இந்த 11வது மாதத்திலே முழங்கால் படியிட்டிருக்கிறோம் என்று சொன்னால், சபையாய் சேர்ந்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என்று சொன்னால், இது எங்களால் உண்டானது அல்ல, ஆண்டவர் எங்கள் மேல் வைத்த கிருபை. ஆமென். ஆண்டவர் எங்கள் மேல் வைத்த கிருபை. ஆமென். தொடர்ந்து எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே.
எங்கள் சபையோடு பேசுங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தாங்க ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் உட்காருவோம், இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். நமது திருச்சபையின் தலைமை போதகர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை இப்பொழுது நமக்கு கொண்டு வருவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 11வது மாதம் முதல் தேதியிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கவும் கர்த்தர் கொடுத்தது நல்ல சந்தர்ப்பத்துக்காக கர்த்தருக்கு சோதரம். இப்போ நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 61வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசையா 61வது அதிகாரம் 3வது வசனம். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். தலைவணங்கி ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற கர்த்தாவே, உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி உங்கள் நடுவிலே உலாவேன்னு சொன்னீர். இவர் வாக்கு மாறாதவர். இந்த காலை வேளையிலே எங்கள் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிறீர். வி டு பிலீவ் யுவர் இம்மீடியசி, வி டு பிலீவ் யுவர் பிரசன்ஸ் திஸ் மார்னிங் வித் அஸ். நீர் எங்களோடு இருக்கிறீர். இந்த மாதத்திற்குள் நாங்கள் தனியாக பிரவேசிக்கவில்லை, உம்மோடு கூட இதிலே பிரவேசிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உடைய மக்கள் உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறார்கள். உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படும். தர் இஸ் பவர் இன் யுவர் வேர்ட், தர் இஸ் பவர் இன் யுவர் வேர்ட், தர் இஸ் லைஃப் இன் யுவர் வேர்ட், தர் இஸ் ஹீலிங் ஆண்டவரே, த ட்ரான்ஸ்ஃபார்மிங் பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், லெட் இட் ஒர்க் in our hearts and transform us. ஜீவிதங்களை மாற்றுகிற ஆவியானவர் எங்களை மாற்றுவாராக, எங்களோடு இடைப்படுவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஏசையா 61வது அதிகாரம் 3வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். சியோனில் துயரப்பட்டவர்களை ஆறுதல் படுத்துதல். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு கம்ஃபர்டிங் த பீப்புள் ஆஃப் ஜயன் ஹூ மோன். யாரெல்லாம் சியோனிலே துயரப்படுகிறார்களோ அவர்களை ஆறுதல் படுத்துதல். சியோன் என்று சொன்னால் அது சபையை குறிக்கும். சபையிலே துயரப்படுகிறவர்கள், சபையிலே துயரப்படுகிறவர்கள் உண்டா? சபையிலே துயரம் இருக்கிறது. நீங்கள் வேத புத்தகத்தில் வாசிப்பீர்களானால் அங்கும் இங்குமாக தேவ ஜனங்கள், ஆண்டவரோடு நெருக்கமாய் வாழ்ந்த மக்கள் சில நேரங்களிலே இக்கட்டான பாதியிலே போயிருக்கிறார்கள். யாக்கோப்பை பற்றி வேதம் சொல்லுகிறது, யாக்கோப்புக்கு இது இக்கட்டு காலம் என்று சொல்லுகிறது. யோசேப்புக்கு ஏற்பட்ட துன்பத்தை அவர்கள் நினைக்கவில்லை. யோசேப்புக்கு ஏற்பட்ட துன்பம், யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம், இது சோதனை நாள் என்று வாசிக்கிறோம். யோபுவுக்கு ஒரு சோதனை காலம். அன்பானவர்களே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு துயரம் வராது என்று சொல்ல முடியாது. சியோனிலே துயரப்படுகிறவர்கள், சியோனிலே துயரப்படுகிறவர்கள் எதற்காகெல்லாம் துயரப்படுவார்கள்? யோபு 6:3 யோபு சொல்லுகிறார், என் துயரத்தை விவரிக்க முடியாது என்று சொல்லுகிறான். ஐ கேனாட் எக்ஸ்பிளைன் மை சாரோ, இன்எக்ஸ்பிளைனபிள் சாரோ, விவரிக்க முடியாத துக்கம் என்று சொல்லுகிறான். விவரிக்க முடியாத துக்கம். எல்லாவற்றையும் இழந்து விட்டான், சொத்தை இழந்து விட்டான், பிள்ளைகளை இழந்து விட்டான், சுகத்தையும் இழந்து விட்டான், குடும்ப உறவுகளையும் இழந்து விட்டான். ஹி லாஸ்ட் எவ்ரி திங். எனவே அவன் சொல்லுகிறான்,
என் துக்கம் விவரிக்க முடியாத துக்கம் என்று சொல்லுகிறான். அவனுடைய சிநேகிதர் அவனை பார்க்க வந்தார்கள். யோபு 2:13 அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டார்கள். மகா கொடிய துக்கம் என்று கண்டார்கள். அன்பானவர்களே, சியோனிலே துயரப்படுகிறவர்கள், சபையிலே துயரப்படுகிறவர்கள், வறுமையினால் துயரப்படுகிறவர்கள், அநேக விசுவாசிகள் தங்கள் வாழ்க்கையிலே பற்றாக்குறை, வறுமை, தரித்திரம் இதனால் துக்கப்பட்டு வாழ்கிறார்கள். எனக்கு ஏன் இந்த நிலைமை? என்னை கடவுள் ஏன் இப்படி வைத்திருக்கிறார்? என் வறுமை என்றைக்கு மாறும் என்று சொல்லி தேவ மக்கள் அநேகர் வறுமையிலே வாழ்கிறார்கள். நம்மிலே அநேகருக்கு சில காரியம் விளங்குவதில்லை. ரோமன் நிருபத்தில் 12:13 வாசிக்கிறோம், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று பார்க்கிறோம். பரிசுத்தவான்களுடைய குறைவு. சிலருக்கு தவறான அபிப்பிராயம் உண்டு, இவன் ஏதோ பாவம் செஞ்சுட்டா தான் கட்டப்படுறான்னு சொல்லுவாங்க. ஆனால் பைபிளில் போட்டது பரிசுத்தவான்களுடைய குறைவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 15:26 எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரம் என்று சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரம். இந்த காலத்தில் அநேகருக்கு ஒரு தவறான கொள்கை பரம்பி இருக்கிறது. அது என்ன கொள்கை என்றால், ஆமாம், பரிசுத்தமாக வாழ்ந்தால் செழிப்பாக இருப்பான், இவன் பாவம் செஞ்சுட்டான் அதனால் தான் கட்டப்படுறான் என்ற கொள்கை பரவலாக பரவி வருது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரம் என்று ரோமர் 15:26 வாசிக்கிறோம். அன்பானவர்களே, சியோனிலே துயரப்படுகிற மக்கள் வறுமையிலே துயரப்படுகிறார்கள், வியாதியிலே துயரப்படுகிறார்கள், வியாதியிலே துயரப்படுகிறார்கள். ஆம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார் ரோமர் 9:1 எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மன வேதனையும் உண்டாயிருக்கு என்று சொல்லுகிறார். அழிந்து போகிற ஜனங்களுக்காக துக்கப்படுகிறார், அழிந்து போகிற ஜனங்களுக்காக துக்கப்படுகிறார். தாவீது சங்கீதத்திலே வாசிக்கிறோம், சங்கீதம் 42:9 நான் துக்கத்தோடு திரிகிறேன் என்று சொல்லுகிறான். I roam around with sorrow. I wander around with sorrow. நான் துக்கத்தோடு திரிகிறேன். காரணம், அவன் தேவ ஆலயம் இருக்கிற அந்த எருசலேம் பட்டணத்தை விட்டு வனாந்திரத்திலே திரிகிறான். He was driven out by his own son. தன்னுடைய சொந்த குமாரனால் துரத்தப்பட்டு விட்டான். அவன் அங்கே திரிந்து கொண்டிருக்கிறான். தேவ சமூகத்தை விட்டு தூரம் போய்விட்டான். He has gone away from the presence of God. எனவே சொல்லுகிறான், எனக்கு துக்கமாக இருக்கிறது, தேவ சமூகத்தை நான் வர முடியவில்லை. He was detached from the presence of God. தேவ சமூகத்தை விட்டு drifting away from the presence of God. எங்கேயோ திசை மாறி தேவ சமூகத்தை விட்டு போய்விட்டான். எனவே அவன் சொல்லுகிறான், துக்கத்தோடு திரிகிறேன். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு பலவிதமான துக்கம் இருக்கலாம், துயரம் இருக்கலாம். இந்த துக்கம் துயரம் உள்ள மக்களுக்கு ஆண்டவர் 7 ஆசீர்வாதங்களை இந்த வசனத்தில் கொடுத்திருக்கிறார். 7 ஆசீர்வாதங்கள். இந்த 3 முந்தின வசனத்தில் துயரப்படுகிற எல்லாரையும் மாறுதல் படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். இந்த 3 துயரப்படுகிறவர்களை சீர்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அப்போது துயரப்படுகிறவர்களை ஆறுதல் படுத்துகிறார், பிறகு அவர்களை சீர்படுத்துகிறார், பிறகு நாம் வாசிக்கிறோம், ஆமாம், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறாராம். இந்த துயரப்படுகிற மக்கள் வாழ்க்கையில் அழுது அழுது துக்கமாக இருந்து இருந்து அவருடைய முகத்திலே உள்ள பொலிவு போய்விடுகிறது, அழகு போய்விடுகிறது. நீங்கள் பார்ப்பீர்கள், துக்கமாக இருக்கிறவருடைய முகத்தில் ஒரு விதமான அங்கே சாம்பல், அவர்கள் அவருடைய முகத்து ரூபம் மாறி போய்விடும். மகிழ்ச்சியாக இருக்கிற முகம் ஒரு பிரகாசமாக இருக்கும், துக்கமாக இருக்கிற முகம் வித்தியாசமாக இருக்கும். எனவே தான் இங்கு சொல்லுகிறார், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் என்று சொல்லுகிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். ஆறுதல் படுத்துகிறார், அவர்களை சீர்படுத்துகிறார், அவர்களுக்கு சிங்காரத்தை கொடுக்கிறார். அப்புறம் வாசிக்கிறோம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்தத்தைகளும் கொடுக்கிறார், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிறார், அப்புறம் நீதியின் விருட்சமாக மாற்றுகிறார், தேவன் மகிமைப்படுகிறார். இப்படி 7 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அதை உங்களுக்கு சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே உள்ளத்திலே சொல்ல முடியாத துக்கம், துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு சொல்லுவாங்க சில ஆள். ஆமாம், எப்படி உங்களுக்கு எந்த துக்கம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். உங்கள் துக்கம்
சந்தோஷமாய் மாறும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் 16:20 வாசிக்கிறோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. எனவே என்ன விதமான துக்கமாக இருந்தாலும் கர்த்தரதை இன்றைக்கு மாற்றுவார். இந்த மாதத்திலே உங்களுக்கு துக்கத்தை மாற்றி தருவார். துக்கத்தை மாற்றும் போது என்ன செய்கிறார்? வேதம் சொல்லுகிறது அந்த 2 கடைசியில், அவர் ஆமா துயரப்படுகிற அனைவருக்கும் ஆறுதல் செய்வார். ஆமா, எல்லார் முகத்து நின்றும் கண்ணீரை துடைக்கிறவர் அவர். மண்ணுயிரை காப்பவரே என்று அவர் அழைக்கப்படுகிறார். யாராயிருந்தாலும் பட்சவாதம் இல்லாமல் மனுக்குலத்தை நேசிக்கிற ஆண்டவர் நமது ஆண்டவர். எல்லாருடைய துயரத்துக்கும் துக்கத்துக்கும் ஆறுதலை கொடுக்கிறவர். இந்த ஆறுதலை எப்படி அவர் தருகிறார்? ஏசையா 66:13 ஒரு தாய் தேற்றுவது போல் உங்களை தேற்றுவேன், தாய் தேற்றுவது போல் உங்களை தேற்றுவேன். வசனத்தின் மூலமாய் தேற்றுவார். சங்கீதம் 119 சங்கீதத்திலே 49 50 வாசிக்கிறோம். ஆமா, உம்முடைய வசனத்தின் படி என்னை உயிர்ப்பியும், அதுவே என் சிறுமையில் ஆறுதல். நான் சின்ன பையனாக இருந்தப்ப அதான் எனக்கு ஆறுதல்னு சொல்றார். ஆமா, சங்கீதத்தில் அதுதான் என் ஆறுதல். வசனத்தின் மூலம் ஆறுதல் படுத்துகிறார். யோவான் 14:16 சத்திய ஆவி வந்து உங்களை தேற்றுவார். தேற்றரவாளன், சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அனுப்பு என்று சொல். கம்ஃபர்டர், கிரேக்க மொழியில கம்ஃபர்டர் என்பதற்கு பார்க்கலேட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பார்க்கலேட் என்பதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. பார்க்கலேட் என்று சொன்னால் ஆறுதல் படுத்துவார். கவலைப்படாத மகனே, தைரியமாறு, சோர்ந்து போகாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், தைரியமாறு அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் ஆறுதல் படுத்துவார். அது மாத்திரமல்ல, ஆறுதல் படுத்துறது வெறும் வார்த்தையோடு முடிச்சுட்டு போகிறதல்ல. பார்க்கலேட் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, ஹெல்ப்பர் என்று கூட அர்த்தம் உண்டு. அவர் ஹெல்ப் பண்ணுவாரா? எந்தெந்த பகுதிகளில் உங்களுக்கு உதவி தேவைப்படுதோ அந்தந்த பகுதிகளிலே அவர் உங்களுக்கு உதவி செய்வார். படிப்பில் உதவி செய்வார், பொருளாதாரத்தில் உதவி செய்வார், சரீர சுகத்திலே உதவி செய்வார், பிரயாணத்திலே உதவி செய்வார், திருமணத்திலே உதவி செய்வார். இன் உச்சவர் ஏரியா யூ ஆர் இன் நீட் ஆஃப் எனி ஹெல்ப், த ஹோலி ஸ்பிரிட் இஸ் கால் த ஹெல்பர். ஹீ வில் கம் அண்ட் ஹெல்ப் யூ, உங்களுக்கு உதவி செய்வார். கம்ஃபர்டர், ஆறுதல் படுத்துகிறவர் என்றால் வெறும் வார்த்தையினால் மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இன்னொரு அர்த்தம் கூட உண்டு பார்க்கலேட்டுக்கு, த ஒன் ஹூ ஸ்டாண்ட்ஸ் பை யுவர் சைடு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எல்லாரும் கைவிட்டார்கள், ஆனால் அவர் போகமாட்டார், அவர் போகமாட்டார். அவர் வேதம் சொல்லுது, த ஒன் ஹூ ஸ்டாண்ட்ஸ் பை யுவர் சைடு, உங்களுக்கு பக்கத்தில் நிற்பாராம், அவர் உங்கள் பக்கத்தில் நின்று ஹெல்ப் பண்ணுவாராம், தூரத்தில் இருக்க மாட்டார். ஹீ வில் கம் அண்ட் ஸ்டாண்ட் பை யுவர் சைடு, உங்கள் அருகிலே நிற்பார், உங்களுக்கு உதவி செய்வார், கவலைப்பட வேண்டாம். அடுத்தபடியாக இந்த பார்க்கலேட் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, அட்வொகேட். அட்வொகேட், வாட் இஸ் இட் மீன்? உங்களுக்கு அவர் அட்வொகேட் பண்ணுவார், உங்களுக்காக பிறரிடத்தில் வியாக்கியானம் பண்ணுவார், வாதாடுவார், உங்களை சப்போர்ட் பண்ணி பேசுவார். அதான் அட்வொகேட்டின் பேர். ஹூ இஸ் அன் அட்வொகேட்? த அட்வொகேட் இஸ் த ஒன் ஹூ சப்போர்ட்ஸ் யூ, உங்களுக்காக வாதாடுறவர், உங்களுக்காக பேசுபவர், உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுகிறவர். பிதாவத்தில் ரெக்கமெண்ட் பண்ணுவார், மனுஷத்தில் ரெக்கமெண்ட் பண்ணுவார். எங்கெல்லாம் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் தேவையோ அங்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவார். அது எப்படி நடக்குமோ தெரியாது. எனவே ஆறுதல் படுத்துவார், கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை அது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒருபோது ஒழிந்து போகாது. அவர் சொன்னதை செய்வார், கவலைப்படாதீங்க. இப்போ கூட உங்களுக்கு உதவி செய்வார், இப்போ கூட உங்கள் பக்கத்தில் நிற்பார், உங்களை ஆறுதல் படுத்துவார். சரி, துயரப்படுகிற யாவரையும் சீர்படுத்துவார் என்று போட்டிருக்குது. அது என்ன? வாட் இஸ் தட்? ஆறுதல் படுத்துவார், சீர்படுத்துவார். அப்போ அர்த்தம் என்ன? துயரப்படுறவங்க வாழ்க்கையில் ஏதோ எங்கேயோ டிஸ்டர்டராக போயிடுச்சு, சம்திங் சம்வேர் ஹஸ் கான் அவுட் ஆஃப் ஆர்டர். உங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ ஏதோ ஒரு பகுதியில் என்ன ஆயிடுச்சு? ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடுச்சு, ஒரு டிஸ்ஆர்டர் வந்துடுச்சு. ஆண்டவர் என்ன செய்வாரா? அதை சீர்படுத்துவாரா? உங்களுக்கு துக்கமாக நீங்கள் இருப்பதற்கு காரணம் எங்கேயோ ஒரு டிஸ்ஆர்டர் வந்துடுச்சு, அதை ஆண்டவர் சீர்படுத்தி உங்கள் மனதை சரிப்படுத்துவார். எபேசியரில் 4:12 பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு என்று ஒரு வார்த்தை இருக்குது.
பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தணுமா? ஆமாம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தணும். கிரேக்க மொழியில் என்ன போட்டுக்குது, அதுக்கு என்ன போட்டுக்குதுன்னா, பரிசுத்தவான்களுக்குள்ளே அப்பப்போ இந்த மூட்டு டிஸ்லோகேட் ஆகிற மாதிரி அவங்களுக்குடைய ஐக்கியத்தில் ஒரு விரிசல் வந்துடுமா. தேர் ஷால் டேக் பிளேஸ் எ டிஸ்லொகேஷன் இன் த ஃபெலோஷிப் ஆஃப் த சைன்ஸ். தேவ பிள்ளைகளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள எப்போவாது அப்பப்போ என்ன வந்துடுமா, ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு என்ன ஏற்படுமா, ஒரு டிஸ்லொகேஷன் ஏற்படுமா. அந்த டிஸ்லொகேஷனை சரிப்படுத்துறதுக்கு தான் அந்த மூல மொழியில் போட்டுக்குது. ஆமாம், அந்த மூட்டை சரிப்படுத்துவாராம். சீர்படுத்துதல் என்ற வார்த்தை எபேசியர் 4:12 கிரேக்க மொழியில் என்ன வார்த்தை வருது தெரியுங்களா, டிஸ்லொகேட் ஆன எலும்பை மறுபடியும் சரியாக பொருந்த பண்ணுவதற்குரிய அந்த மெடிக்கல் வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அப்போ துயரம் விசுவாசிகளுக்குள்ளே என்ன காரணத்தில் வருது தெரியுங்களா, ஏதோ எங்கேயோ என்னவாயிடுச்சு, டிஸ்லொகேட் ஆயிடுச்சு. அது ஆண்டவர் என்ன செய்வார், சரிப்படுத்துவார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கலாம், அடுத்தபடியாக பார்க்கலாம், 3 61 ஏசையா தீர்க்கஸ்த புஸ்தகத்தில் 61:3, சியோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். துக்கம் துயரம் கஷ்டம் தரித்திரம் இருக்கிறப்ப அழகு போயிடுது, மேனி போயிடுது, ஒரு கவர்ச்சி இல்லாத போயிடுது, அன்அட்ராக்டிவ் பீப்புளும் ஆயிடுறாங்க, அன்அட்ராக்டிவ் பர்சனும் ஆயிடுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கவலைப்பட்டு முகமெல்லாம் சுருங்கி முகமெல்லாம் வாடி ஒரு மாதிரி, ஆமாம், தோற்றமே மாறிடும். ஆனால் தேவ பிள்ளைகளை பற்றி வேதம் சொல்லுது, அவருடைய நசரேயர் உறைந்த மழையை பார்க்கிலும் சுத்தமும், பாலை பார்க்கிலும் வெண்மையும், பளிங்கை பார்க்கிலும் சிவப்பும். எல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, எப்படி வார்த்தை சொல்றார் பாருங்க. அவருடைய நசரேயர்கள் எப்படி இருப்பாங்களா, உறைந்த மழையை பார்க்கிலும் சுத்தமும், பாலை பார்க்கிலும் வெண்மையும், பவளத்தை பார்க்கிலும் ஆமாம் சிவப்பும், இந்திர நீலத்தை பார்க்கிலும் மேனியுமாயிருப்பார்கள். அழகா இருப்பாங்களாம். உங்களுடைய தோற்றத்தையே கர்த்தர் மாற்றுவார், உங்களை அழகுபடுத்துவார், சிங்காரப்படுத்துவார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் அழகுபடுத்துவார். ஆமாம், பியூட்டி ஃபார் ஆஷஸ். ஆண்டவர் தான் அழகுபடுத்துகிற ஆண்டவர். வசனத்திலே வாசிக்கிறோம், உன்னத பாட்டின் புத்தகத்திலே 4:14, 4:7 வாசிக்கிறோம். 4:14 சொல்லுகிறது சபையை பற்றி, நீ சிங்கார வனமாயிருக்கிறாய், எ பியூட்டிஃபுல் கார்டன். சபைக்கு அப்படி ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டு 4:7, நீ பூரண ரூபவதி, உன்னில் குறைவொன்றும் இல்லை, நீ முற்றிலும் அழகுள்ளவள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஒவ்வொரு நபரையும் பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் அழகாயிருப்பது தேவ சித்தம். கர்த்தருக்கு சோத்திரம், நீங்கள் அழகாயிருப்பது தேவ சித்தம். உங்களை ஆண்டவர் அழகுபடுத்துவார், உங்களை சிங்கார வனமாக மாற்ற விரும்புகிறார். நீங்கள் இப்படி சோர்ந்து போய் இருப்பது தேவ சித்தமல்ல. துயரப்படுகிற உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் இந்திர நீலத்தை பார்க்கலும் மேன்மையாக்குவார், மேனியை கொடுப்பார், பவளத்தை பார்க்கலும் சிவப்பாய் மாற்றுவார். ஆமாம், பாலை பார்க்கலும் ஆண்டவர் உங்களை வெண்மையாய் மாற்றுவார். நன்றாக ஞாபகித்துக் கொள்ளுங்கள், அவர் உங்கள் சாம்பலை சிங்காரமாக மாற்றுகிற தேவன். அடுத்தபடியாக இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், ஆமாம், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறாராம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் கொடுக்கிறாராம். துயரத்துக்கு பதிலாக ஆயில் ஆஃப் ஜாய் என்றதற்கு பெயர், ஆயின்மெண்ட் ஆஃப் ஜாய் ஆர் ஆயில் ஆஃப் ஜாய். நம்ம பரிசுத்த ஆவிக்கு பேர் ஆனந்த தைலம்னு பேர். இப்போ எப்படி தைலம் எடுத்து உடம்புல பூசிக்கிறோமோ, ஆவியில் உங்களை சேச்சுரேட் பண்ணணும். எதில், பரிசுத்த ஆவியில் என்ன பண்ணணும், உங்களை சேச்சுரேட் பண்ணணும். அப்படியே ஆமாம், யூ ஷுட் பி இம்மர்ஸ்ட் இன் தி ஸ்பிரிட். இதுக்கு பேர் என்ன, ஆயில் ஆஃப் ஜாய், ஆயில் ஆஃப் ஜாய். தலையில் எண்ணெய் பூசுகிற மாதிரி டெய்லி என்ன பண்ணணும், இந்த ஆனந்த தைலத்தை பூசிக்கணும்.
ஆம் உடம்புல ஸ்ப்ரே அடிச்சுக்கிற மாதிரி எதை எடுத்துக்கணும், பரிசுத்த ஆவியை எடுத்து தெளிச்சுக்கணும். எப்போ பார்த்தாலும் ஆமாம் கை காலெல்லாம் எண்ணெய் தடவுற மாதிரி ஆவியானவர் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்ரி டே அப்ளை த ஹோலி ஸ்பிரிட் அப்பான் யுவர் லைஃப். உங்கள் கண்களிலே, தலையிலே, காதிலே, வாயிலே, கையிலே ஆவியானவர் இருக்கட்டும், ஆவியானவர் இருக்கட்டும். ஆனந்த தைலம் கர்த்தருக்கு சோத்திரம். சங்கீத புஸ்தகத்தில் 45 சங்கீதத்தில் 7 வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்மை ஆனந்த தைலத்தினால அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுப்பதனாலே அவர் உன்னை என்ன செய்கிறார், ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார். எதை விரும்புகிறாங்களா, நீதியை விரும்புகிறாங்களா, அக்கிரமத்தை வெறுக்கிறாங்களா, கர்த்தரவங்களை என்ன செய்கிறாராம், ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுகிறாராம். எனவே துயரப்படுற உங்களை ஆண்டவர் தைலத்தால் நிரப்புவார், தைலத்தால் நிரப்புவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு. ஈசாக்கு என்று சொன்னால் அர்த்தம் என்ன, லாஃப்டர் என்று அர்த்தம், லாஃப்டர் என்று அர்த்தம். யோவான் ஸ்நானகன் பிறக்கும் போது ஆமான் ஆவியானவர் சொல்லுகிறார், அவன் பிறப்பு நிமித்தம் எல்லாருக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஈசாக்குக்கு பேரே லாஃப்டர் தான், ஈசாக்குக்கு பேரே லாஃப்டர் தான். யோவான் சானுடைய பிறப்பினால எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாகும். இயேசு பிறந்தபோது அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவதூரல் பாடுக, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஊரிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, அங்கே சந்தோஷம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். எனவே ஆவியானவர் என்ன கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இதுக்கு பேர் என்ன, ஆயில் ஆஃப் ஜாய், ஆனந்த தைலம். ஆனந்த தைலத்தை எடுத்து தலையில் ஒவ்வொரு நாளும் பூசிக்கொள்ளுங்க, ஆனந்த தைலத்தை எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கொள்ளுங்க. வேறு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஆல்டர்னேட்டிவ் எவ்வளோ வச்சுருக்கிற பாருங்க ஆண்டவர். நீங்கள் எந்நேரம் துக்கத்திலேயே இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ் வச்சுருக்கிறார். உங்களுக்கு சிங்காரம் கொடுக்குறன்றாரு, ஆறுதல் கொடுக்குறன்றாரு, டிஸ்லோகேஷனை சரிப்படுத்தி சீர்படுத்துறன்றாரு, ஆனந்த தைலம் கொடுக்குறன்றார். எவ்வளோ ஆச்சரியமான ஆண்டவர், நம்மேல எவ்வளோ அக்கறையாக இருக்கிறார் பாருங்களேன். கர்த்தருக்கு சோத்திரம். நம்மேல ஆண்டவர் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறார். ஆமாம், என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுகிறீர். கர்த்தருக்கு சோத்திரம். நான் ஆனந்த பலிகளை செலுத்துவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆனந்த பலி என்று பாடல் பாடுகிறோம், ஆனந்த பலி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக பார்க்கலாம். ஆமாம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுப்பார். ஒடுங்கின ஆவி, ஒடுங்கின ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ், ஹெவினஸ். ஒரு மாதிரி இறுக்கமாகவே இருக்கும். இந்த வார்த்தையை கேட்குற உங்களை கூட அநேகர் அப்படி தான் இருக்கிறீங்க, அப்படியே இறுக்கமாக இருக்குது. ஃப்ரீயாக பேசுறதில்லை, ஃப்ரீயாக பாடுறதில்லை, ஃப்ரீயாக ஜெபிக்கிறதில்லை. அதுக்கு என்னென்னமோ பேரெல்லாம் கொடுப்பீங்க, டிப்ரெஷன். இவன் பேப்பரில் மழைக்கு பேர் கொடுத்தோம், டீப் டிப்ரெஷனா, டிப்ரெஷன். அப்புறம் என்ன, டீப் டிப்ரெஷன் வந்திருக்குது அப்படின்றான். ஆமாம், மழை வருதுன்னா அப்படி வந்துருமா, டீப் டிப்ரெஷன் அநேகருக்கு அப்படி வந்துடுது. கர்த்தருக்கு சோத்திரம். ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ், அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸை மாற்றுறதுக்கு மாற்று வழி கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என்ன மாற்று வழி தெரியுங்களா, துதியின் ஆடை, கார்மெண்ட் ஆஃப் பிரைஸ், துதியின் ஆடை. நம்மள அநேகர் அதை போட்டுக்கிறதே கிடையாது. எல்லாரும் எப்போதும் ஏதாவது ஒரு உடைய அணிஞ்சு கொள்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது மக்களுக்கு, நீ எப்போதும் என்ன ஆடையை தரிச்சிக்க, துதியின் ஆடையை தரிச்சிக்க. எப்பொழுதும் ஏதாவது ஒரு நைட் ட்ரெஸ்ஸோ, டே ட்ரெஸ்ஸோ, கோட்டோ, சூட்டோ, சாதா சட்டையோ, டிஷர்ட்டோ, எதையாவது ஒன்று போடுறீங்க அப்படி தானே. அதை போல் எப்போதும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், சுவாத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். துதியை என்னவா போட்டுக்கணும், ஆடையாக போட்டுக்கணும். எந்நேரமும் ஆடை சுவாத்திரம் இருந்துக்கிட்டே இருக்கணும். சங்கீதம் 35 சங்கீதத்தில் 28 வசனம் நல்லா இருக்குது. சங்கீதம் 35 சங்கீதத்தில், ஆமாம், சங்கீதம் 35:28 வசனம், என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும். என்ன அழகானவர், நாள் முழுதும் என் நாவு எதை சொல்லிட்டு இருக்கும், உமது துதியை சொல்லி கொண்டிருக்கும். ஆமாம், பரிசுத்தவான்களுக்கு ஒரு அடையாளம் உண்டு. அவங்க என்ன செய்வாங்களா, அவர் நாவிலே கர்த்தரை துதிக்கும் துதியும், அவருடைய கையிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் இருக்கும். அப்போ தேவ பிள்ளைகள் எப்போது எந்த சட்டையை போட்டுக்கணும், அப்போ நீங்கள் டிஷர்ட் போடுறீங்களோ, கோட்டு போடுறீங்களோ, ஜாக்கெட் போடுறீங்களோ, சூட்டு போடுறீங்களோ, எதையாக போட்டுங்க, ஆனால் துதி என்ற உடை எப்போது இருக்கட்டும். ஆமாம், யூ நீட் டு கல்டிவேட் எ ஸ்பிரிட் ஆஃப் வர்ஷிப், எ ஸ்பிரிட் ஆஃப் பிரைஸ்.
ஆராதனை நேரத்துல ஆராதனை பண்ணுவது அல்ல, ஜெபம் பண்றப்ப ஸ்தோத்திரம் பண்றது வேற, தனி ஜபத்திலயோ குடும்ப ஜபத்திலோ ஸ்தோத்திரம் பண்றது வேற. மற்ற நேரங்கள்ல உங்க உள்ளத்துல என்ன இருக்கணும்? ஆமா, நீங்க எப்போதும் துதியின் உடையை தரித்து கொள்ளணும். துதியின் உடை. துயரப்படுறவங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன வச்சுக்கிறாரு பாருங்க. இந்த வார்த்தையை கேட்குற யாரெல்லாம் துயரப்படுறீங்களோ இன்னைக்கே டப்புன்னு எடுத்து துதி சட்டையை எடுத்து போட்டுங்க. என்ன நடந்தாலும் என்ன பண்ணிட்டே இருங்க, சோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. ஆனந்த தைரியத்தை எடுத்து ஆமாம் மேலே தெளிச்சிங்க. எப்போதும் ஆனந்தமாக இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு அழகு தருவார். ஆமாம், பியூட்டி ஃபார் ஆஷஸ். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடு. ஒடுங்கின ஆவி, ஒடுங்கி அப்படியே ஒடுங்கி இருக்கிறது, ஒடுங்கி கிடக்கிறது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், ஒடுங்கி இப்படியே இருப்பாங்க. சில உள்ளத்துலேயும் ஒடுங்கி உடம்புலையும் ஒடுங்கி இருப்பாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரா? ஆமாம், துதியின் உடையை கொடுக்குறார். ஒடுங்கினவர்களுக்கு துதியின் உடையை கொடுக்குறார். இவங்களுக்கு இன்னும் ரெண்டு சொல்கிறேன் பாருங்கள். இவங்களை என்ன பார்ப்பத்துறீங்களா? நீதியின் விருட்சங்களா. கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சம். ஆமாம், ஆமாம், ட்ரீ ஆஃப் ரைச்சஸ்னஸ், ட்ரீ ஆஃப் மரம். நீதியின் மரமாக இருந்தால் தான் கனி, நீதியின் கனி வரும். பிலிப்பியர் நிருபத்தில் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. ஒரு விசுவாசி நீதியின் கனியை கொடுக்கணும். நீதியின் கனி எப்போ கொடுக்க முடியும்? நீங்கள் நீதியின் மரமாக மாறணும். நீதியின் மரமாக மாறணும். எப்போ நீதியின் மரமாக மாற முடியும்? ரோம நிருபத்தில் 8:30 சொல்லப்பட்டிருக்குது, எவர்களை முன்குறித்தாரோ, எவர்களை முன்னறிந்தாரோ அவளை முன்குறித்திருக்கிறார், எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவளை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவளை தெரிந்து கொண்டிருக்கிறார், எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவளை நீதிமான்களாக்கி இருக்கிறார். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை 6 கேட்டோம், விசுவாசியின் பயணம். அது ஒன்றிலிருந்து ஒன்றிலிருந்து ஒன்று போயிட்டே இருக்கிறது. ஆமாம், ஜாகிரப்புகளையும் மாத்திரமல்ல, இப்படி கூட வரிசையாக போயாகணும். ஆமாம், என்னை முன்குறிச்சாரு, என்னை அழைச்சாரு, அது ஒரு ஸ்டேஜ், என்னை தெரிந்து கொண்டாரு, அது அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ் எதுக்கு போகணும்? நான் நீதிமானாக்கினார், அந்த ஸ்டேஜுக்கு வந்தாகணும். நீதியின் விருட்சமான மாறணும், நீதியின் விருட்சமாக மாறணும். அப்படி நீதியின் விருட்சம் மாறணி கடைசி பகுதி என்ன சொல்லுது தெரியுங்களா? ஆமாம், தமது மகிமைக்கென்று நாட்டின. தி அல்டிமேட்டம் என்ன தெரியுங்களா? த லார்ட் ஷுட் பி க்ளோரிஃபைட் த்ரூ யூ. பாருங்க, துக்கமாக இருந்த உங்களை ஆறுதல் படுத்தி, சீர்படுத்தி, சிங்காரம் பண்ணி, ஆயில், என்ன ஆயில் கொடுத்தாரு? ஆயில் ஆஃப் ஜாயை கொடுத்து, கார்மெண்ட் ஆஃப் பிரைஸை கொடுத்து, உங்கள் நீதியின் மரமாக மாற்றி, நீதியின் கனியை கொடுக்க வச்சு, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு? ஆமாம், மகிமைப்படுகிறார், மகிமைப்படுகிறார். தமது மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவார். ஆலயத்தை மகிமைப்படுத்துவன்றார். வாட் இஸ் இட் மீன்? ஆலயத்தை மகிமைப்படுத்துறது. நம்மள நம்ம கான்செப்ட் எல்லாமே பில்டிங் கான்செப்ட் ஆகிடுச்சு, டெம்பிள் கான்செப்ட் ஆகிடுச்சு. நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவியங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அது 3 கட்டுவே என்று சொன்னார். அவரோ தமது சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். ஆலயத்தை மகிமைப்படுத்து என்று சொன்னால் நம்மில் அநேகருக்கு கான்செப்ட் எங்கே போயிடுது? கட்டட கான்செப்ட், பில்டிங் கான்செப்டுக்கு போயிடுது, டெம்பிள் கான்செப்டுக்கு போயிடுது. நோ நோ நோ, ஆலயத்தை மகிமைப்படுத்துவது என்றால் முதல்ல உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை, உங்களை மகிமைப்படுத்துவார். God shall glorify you. அவருடைய மகிமை உங்களிலே காணப்படும். உங்கள் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். நீங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை எவ்வளோ மகிமையான வாழ்க்கை தெரியுங்களா? இது விட்டுட்டு நாம் எங்கேயோ போயிட்டுருக்கிறோம். ஆமாம், we have gone far away. ஆமாம், ஃப்ரம் த ஸ்கிரிப்சர், வசனத்தை விட்டு எங்கேயோ போயிட்டுருக்கிறோம். ஆமாம், அந்த கருத்து எப்போ வருவான்? அந்த கருத்து ஆராய்ச்சி, முத்திரை எப்போ உடைச்சாங்க, தூதம் வந்துட்டான், வெள்ளக்குதிரை வந்துடுச்சு. ஆமாம், இதுக்கு போயிட்டாங்க. ஐயா, நீ மகிமை அடையணுமே, ஒரு மகிமை உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணுமே, கர்த்தருக்காக பிரகாசிக்கணுமே, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமார்கள் என்று சொன்னாரே, அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். நம்ம ஆராய்ச்சி எங்கேயோ போயிடுச்சு. முத்திரை என்னாச்சு? தூதம் வந்துட்டானா? வெள்ளக்குதிரை வந்துச்சா? சிவப்பு குதிரை வந்துச்சா? அப்படின்னு அங்கே போயிட்டோம். இன்றைக்கு உங்கள் ஆண்டவர் மகிமுள்ள பாத்திரங்களை மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் தம்முடைய மகிமைக்கு என்று எத்தனைமாக்கின கிருபா பாத்திரங்கள் என்று வேதம் உங்களை அழைக்கிறது. ஸோ அல்டிமேட்லி என்ன விரும்புகிறார்?
இந்த துயரப்படுற மக்களை, தரித்திரத்தில் வாழ்கிற மக்களை, கண்ணீர் விடுற மக்களை, துக்கத்தில் வாழ்கிற மக்களை, ஒடுங்கின ஆவி உள்ள மக்களை, சாம்பல போல அழகில்லாத மக்களை ஆண்டவர் அழைத்து அவங்களை உருவாக்கி அவங்களை சரிப்படுத்தி அவங்களுக்கு பரிசுத்தாவி கொடுத்து ஆனந்த தைலத்தை கொடுத்து துதியின் ஆவியை உடுத்தி ஒரு நீதியின் விருட்சங்களாக மாற்றி ஒரு மகிமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். எவ்வளோ ஆச்சரியமான அனுபவம் பார்த்தீங்களா? இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி மாற்றுவார். உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் விசுவாசிக்கணும், இதுக்காக ஜெபிக்கணும், இதுக்காக முயற்சிக்கணும். செய்தியை கேட்டு அப்படியே விட்டுட்டு போகிறதல்ல. நம்ம எவ்வளோ செய்தியை கேட்டுட்டோம், ஆனால் அதுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை மாற்றுவார். இந்த உன்னதமான வாழ்க்கையை இந்த முதலாம் நாளிலிருந்து பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். பாஸ்டர் டேனியல் குமார் அவர்கள் முன்னுக்கு வந்து ஜெபத்தில் நடத்தி ஆசீர்வாதம் கூறி முடிப்பார்கள். காட் பிளஸ் யூ. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 11வது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு நல்ல வார்த்தையை கொடுத்தார். சியோனிலே துயரப்பட்டவர்கள், சியோனிலேயும் துயரப்பட்டவங்க இருக்கிறாங்களா என்பதற்காக தான் பல அந்த சியோனிலே துயரப்பட்டவர்களுக்கு உண்டான 7 ஆசீர்வாதங்களை பாஸ்டர் கொடுத்தாங்க. வேதாகமம் முழுவதும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையாய் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் துயரப்பட்டிருக்கிறாங்க. யாக்கோபு, யோசேப்பு, யோபு, தாவீது, பல மோசே தேவனுடைய மனிதர்கள் பல பேர் துயரப்பட்டிருந்திருக்கிறார்கள். ஆனால் துயரம் நிரந்தரமானது அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு குறிக்கப்பட்ட காலம் வரையும் தான் துயரங்கள். ஆண்டவர் பல காரியங்களை சொல்லி தந்து கற்றுக் கொடுத்து ஆண்டவர் உருவாக்கினதற்கு பின்பதாக இந்த யாரெல்லாம் துயரப்பட்டார்களோ இவர்கள் எல்லாம் பின்னாட்களிலே ஆசீர்வதிக்கப்பட்டதாக நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் துயரப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு 7 ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். தேவ பிள்ளையே, திருச்சபைக்கு வந்திருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், ஆனால் இன்னும் என் வாழ்க்கையில் துயரங்கள், பாடுகள், வேதனைகள் இப்படித்தான் பெருகி கொண்டிருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், மகனே மகளே, கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார், உதவி செய்து உங்களுக்கு ஆறுதல் படுத்துவார், உங்கள் பக்கம் நிற்பார், உங்கள் பக்கம் நின்று அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார், உங்களுக்காக அவர் வழக்காடுவார். உங்களுக்காக இந்த மாதத்தில் நீங்கள் பல விதங்களிலே பல சூழ்நிலைகள் பாதையிலே போகும்போது உங்களுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போய் நின்று உங்களுக்காக வழக்காடுவார். அவர் சீர்படுத்துகிறவராயிருக்கிறார். 2வது ஆசீர்வாதம். 3வது, ஆண்டவர் சிங்காரத்தை தர்றாராம். ஆண்டவர் ஒரு நல்ல அழகான தோற்றத்தை தர்றாராம். ஒருவர் இப்போ இருக்கிற இந்த 1ஆம் தேதியிலே காலை ஆராதனையிலே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் பார்க்காதீங்க. ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு அழகான நான் தோற்றத்தை தருகிறேன், சிங்காரத்தை நான் தருவேன், ஆனந்த தைலத்தை தருவேன், துதியின் உடைய தருவேன், நீதியின் விருட்சங்களாக உன்னை மாற்றுவேன், உன்னை மகிமைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிங்க, விசுவாசிங்க, உங்களுக்கு என்று சொந்தமாக்கி கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் வெஸ்லி அவங்க ஒரு பாடல் பாடும்போது ஒரு அருமையாக பாடி இருக்கிறாங்க. துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, அவர் துதி சொல்லி வரவே, தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே, முன்னறிந்தார், முன்குறித்தார், நம்மை அழைத்தார், மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். அதை ஒரு விசுவாசத்தோடு நாம் இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, அவர் துதி சொல்லி வரவே, தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே, அவர் துதி சொல்லி வரவே, தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே, முன்னறிந்தா முன்குறித்தா நம்மை அழைத்தார், மகிமை படுத்தினார், இன்னும் மகிமை படுத்துவார், மகிமை படுத்தினார், இன்னும் மகிமை படுத்துவார். ஒரு முறை கூட துதி பாடுவாய், துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை,
துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே முன்னறிந்தா முன் குறித்தா நம்மை அழைத்தார் மகிமை படுத்தினா இன்னும் மகிமை படுத்துவா மகிமை படுத்தினா இன்னும் மகிமை படுத்துவா அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க என்னை கர்த்தர் மகிமைப்படுத்துவார் என்னை மகிமைப்படுத்துவார் என் துயரத்தை கர்த்தர் மாற்றுவார் என் துயரம் மாறப்போகிறது இந்த 11வது மாதத்தில் என் துயரத்தை கர்த்தர் மாற்றப்போகிறார் பல விதங்களிலே நான் துயரத்தோடு இருக்கிறேன் ஆண்டவர் இந்த 11வது மாதத்தில் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் சியோனிலே துயரப்பட்டவர்கள் சியோனிலே துயரப்பட்டவர்களுடைய துயரத்தை மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் தேவ பிள்ளையே நமக்கு வசனம்தான் நமக்கு முக்கியம் ஆண்டவருடைய வார்த்தை தான் முக்கியம் வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்லி இருக்கிறார் உன்னை நான் ஆறுதல் படுத்துவேன் அற்புதம் செய்து ஆறுதல் ஆண்டவர் படுத்துவார் உங்க பக்கத்துல நின்று ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு ஆறுதல் படுத்துவார் இந்த மாதத்திலே அற்புதங்கள் நடக்கும் ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துவார் சீர்படுத்துவார் முகத்தை அழகுபடுத்துவார் சிங்காரத்தை தருவார் ஆனந்த தைலத்தை தருவார் துதியினுடைய தருவார் நீதியின் விருட்சங்களாக மாற்றுவார் மகிமைப்படுத்துவார் உள்ளத்தின் ஆழத்தில் அதை விசுவாசிங்க கண்டிப்பாக எனக்கு சொன்னதின்படி அவர் எனக்கு செய்வார் நான் நம்புகிறது அவரால் வரும் எனக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார் அதன்படி செய்வார் என்று விசுவாசத்தோடு இருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பான ஆண்டவரே இந்த அருமையான 11வது மாதத்தில் முதலாம் தேதி ஸ்தோத்திர கூட்டத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை நாங்கள் பார்க்கவில்லை உம்முடைய முகத்தை பார்க்கிறோம் உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் அற்புதம் நடக்கும் என்று சொல்லி இருக்கிறேன் ஆறுதல் படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறேன் சீர்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறேன் துக்க முகம் மாற்றி சிங்கார முகத்தை நான் தருவேன் என்று சொல்லி இருக்கிறேன் அப்பா ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறேன் அப்பா அதற்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் துதியின் ஆடையும் ஆண்டவரே நீதியின் விருட்சங்களாக மாற்றி மகிமைப்படுத்தும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம் இதற்காகத்தான் எங்களை அழைத்திருக்கிறீர் அதற்காக நன்றி தொடர்ந்து இந்த மாதத்திலே அற்புதங்கள் நடப்பதாக தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே சரீரத்திலே அற்புதங்கள் நடப்பதாக ஆண்டவரே விசேஷமாக இந்த நவம்பர் மாதத்திலே இன்றையில் இருந்து ஆண்டவரே 1வதிலிருந்து 8வது வரை பிள்ளைகள் பள்ளிக்கு செல்கிறார்கள் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபம் தொழிலே ஒரு செழிப்பு உண்டாகட்டும் சரீரத்திலே சுகம் உண்டாகட்டும் எல்லா விதமான ஆண்டவரே நெருக்கங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் பற்றாக்குறைகள் ஆண்டவரே எல்லா விதமான சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் இந்த மாதத்திலே மாற்றும்படி ஜெபிக்கிறோம் தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே தொடர்ந்து இந்த மாத கடைசியிலே கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து உமக்கு நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த மாதத்தின் ஊழியங்களை பொறுப்பெடுங்க ஆண்டவரே 40 நாள் ஜெபத்தை பொறுப்பெடுங்க ஆண்டவரே விசுவாசிகளை பொறுப்பெடுங்க ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே இந்த ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற இந்த கால சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றும்படி ஜெபம் பண்ணுகிறோம் கொரோனா வைரஸ் ஆண்டவரை முற்றிலுமாக நீக்கும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் விடுதலையோடு நாங்கள் இன்னும் உம்மை ஆராதிக்க விடுதலையோடு ஆத்தம் ஆதாயம் செய்ய விடுதலையோடு எங்கள் சபை பிரகாசிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் இந்த மாதத்தில் பொருளாதாரத்திலையும் திருச்சபையிலே அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக மகிமையாமும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆண்டவர் இந்த 1வது தேதி ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைகளுக்காக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நல்ல சூழ்நிலைக்காக பாடல் ஆராதனைக்காக நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி
என்பது உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார், காத்திடுவார்.